ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நாட் காயின் சொல்லி ஒரு டெலகிராம் லிங்க் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான் சொல்லிட்டு ஒரு காயின் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் ரேட் வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏற்ற மாதிரி காயின்ஸ் நம்ம டெய்லி தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா சும்மா வந்துருக்கு இப்போ நான் பார்த்தேன் நான். ஸோ நானும் சும்மா ட்ரை தான் பண்ண போகிறேன். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒர்க்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்ன ஒர்க் தான் அது பண்ணிவிட்டு. ஸோ இது கிளைம் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் இது எப்படி ஜென்னாக கொடுப்பாங்களா இல்லையான்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு யாரும் சேசல் ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெலகிராம் சேனல் கொடுக்குறப்ப நீங்கள் கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இதில் வந்து மெசேஜ் மாதிரி வந்துடும். ஸோ ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆப்ஷனாக இருக்கும், கிளாம் ஹேஷ்டேக் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் கிளாம் ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே லைக் ஒரு நாட் காயின் நம்ம பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் இதிலே போய் நம்ம ஹேஷ்டேக் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி 197 கொடுத்துருக்கு. ஸோ அதில் கிளைம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து டைம் கொடுத்துருக்கோம். ஸோ ஹேஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கினே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் லான்ச் ஆகிற டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஹேஷ் கொடுக்குறாங்க. ஸோ ஆட்டோ வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸோ லிங்க்கு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ரைட், வேறு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டு ரீட்விட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருப்பாரு. போஸ்ட் பேலன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் ஆன் ட்வீட் அண்ட் டேக் 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இந்த டெலகிராம் சேனலில் இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட் யுவர் நாட் காயின் பேலன்ஸ் டு கெட் மோர் ஹேஷ்டேக் கொடுத்துரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட எவ்வளோ இந்த நாட் காயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹேஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ நாட்கா நம்ம ஆல்ரெடி மைனிங் பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கொடுக்கறதுல ஸோ பெஸ்ட் நமக்கு வந்து நிறையவே கொடுக்குறாங்க இதில். ரைட், நான் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ நாட் காயின் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய ஏர்ன் பண்ண சொன்ன மாதிரி டெய்லியும் வந்து 2 டைம் கலெக்ட் பண்ணால் போதும். ஏன்னா 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து நமக்கு வந்து இது பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது நடுவில் இந்த மாதிரி போனஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ அந்த போனஸ்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் ப்ளே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸு அதிகமாக வரும். ஸோ அதான் டேப் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் நாட் காயின் வச்சுருந்தாலே உங்களுக்கு 20,000 ஆஷ் பவர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் இருக்குது. அப்படி கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 80,000 ஆஷ் பவர் வந்து தரணும். ஸோ என்ன பண்ணுறேன், வந்து ஜஸ்ட் சூஸ் ஃபைல் கொடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரெஃபர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஆஷ் வந்து எனக்கு வரப்போகுது, நான் அது ஜஸ்ட் கிளைம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வருது பார்ப்போம். ஓகே, ஸோ 80 ஆஷ். ஸோ 88 தான் கொடுக்குறாங்க. ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியாது, சும்மா எப்போ போகிறோமோ நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரெஃபரல் லிங்க் எடுக்குதுன்னா, ஸோ உங்கள் ரெஃபரல் இருக்குல்ல இந்த பட்டனை ரீஃப் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஹேஷ் ரேட் உங்கள்கிட்ட உள்ள இருக்கா? ஸோ ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு 7,000 காயின் கிட்ட வரும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமபிள் வருது. ஸோ லைவ் ஆன் லான்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஹேஷ் பவர் ஏற்றினே போங்க முடிஞ்சளவுக்கு. ஸோ சும்மா பண்ணுவோம், இது எந்தளவுக்கு ஜென்யூனாக கொடுப்பாங்க தெரில. சும்மா சைடில் பண்ணுற மாதிரி தானே ஜஸ்ட் இது பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெய்லி உங்களுக்கு வந்துனே இருக்க போது. நம்ம என்றைக்கா ஒரு நாள் தான் உள்ள போய் கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி விட்டாலும் கூட போதும், உங்களுக்கு நிறையா ஹேஷ் பவர்லாம் வரும். இந்த சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு அதுலேயும் ஹேஷ் பவர் கிடையாது சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயம் சொல்லிட்டே நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நாட் காயின் அதே தான் இது. ஸோ ரெண்டும் ஒரே ஆள் தான் பண்ண நினைக்கிறேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நான் பார்க்கல நான். ஸோ பார்த்துட்டு வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு மெசேஜ் நான் போடுறேன் நான். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் டவுட் வச்சுலாம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மதுரைக்கு ஸ்டே டியூன். பாய்.